வந்து ஊட்டி கிளம்பிட்டோம். இந்த முள்ளி அப்படின்ற பிளேஸ் சூப்பரான ஒரு பிளேஸ். தமிழ்நாடு கேரளா பார்டர் அவ்வளோ அருமை. நான் என்னென்ன இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கல. எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ரோடாக இருக்கட்டும், சொந்த ஊர் மாதிரி, சொந்த ஊரோட எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அது மாதிரி இருந்துச்சு. இங்கே இருந்த போலீஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லைனா ஃபாரஸ்ட் கார்டு ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் லாட். இப்போ வந்து என்ன எடுத்தோன்னா ஊட்டி போகிறோம். இங்கேருந்து ஒரு 65 கிலோமீட்டர் ஊட்டி. நாளைக்கு ஊட்டி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். ஊட்டி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அடுத்து என்ன, அடுத்து எங்கன்னு பிளான் தெரில. நம்ம என்ன அப்படின்னா, என்ன பிளான்னா, நம்ம அன்னைக்கு டேட் அன்றைக்கி காலையில் விடிஞ்ச உடனே என்ன, இதுதான் அதுதான் பிளானு. இன்றைக்கி ஊட்டி போகிற மாதிரி பிளான் இல்லை. இங்கே இன்னும் அடுத்து இங்கேருந்து கேரளாக்குள்ளே ஒரு சம் பிளேசஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்தேன். இப்போ அவங்கள திடீர்னு ஊட்டி பிளான் மாற்றிட்டேன். அதனால் நம்ம இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டில் போகிற இதெல்லாம் அந்த தமிழ் மாணவன்லாம் மாறியாச்சு. அதனால் நமக்கு எப்போ என்ன தோணுதோ சடன் டைமில் என்ன தோணுதோ அதான் நான் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் இதுதான் அப்படின்னு பிளான் பண்ண முடியாது. அதனால் சடன் பிளான்ஸ் தான். இப்போ ஊட்டி போகிறோம், சடன் பிளான்ஸ் தான். ஊட்டிலேருந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு சடன் பிளான்ஸ் தான். எல்லாமே சடன்லி. அதனால் சடன்லி என்ன நடக்கும்னு தெரியாது. வாழ்க்கை போகிற போக்கில் நாமளும் போயிட்டு இருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போலீஸ்கார்ட் வேறு நம்ம நிறைய இது பண்ணதுனால ஒரு சீக்கிரட்டாக பேசுகிற மாதிரியான விஷயத்தையும் பேசுகிறது. இப்போ சென்னை பக்கத்துலேயே ஆஃபீஸர் இருந்தாங்க, கீழே செக் போஸ்ட் வேறு. அதில் ஜாகப்பட்ட ஒரு இதாக இருந்துச்சு, ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் வண்டியில் போக பேசினா ஒரு சீக்கிரட்டாக பேசுகிற மாதிரியே இருந்திருக்கு. இன்ட்ரோ கொடுக்கும்போதே ஒரு சீக்கிரட்டாக பேசுகிற மாதிரி இருக்கடா எப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ வந்து ஊட்டி கிளம்பிட்டோம். ஆனால் செம்ம சப்போர்ட்டுங்க இங்கே. அதாவது நம்ம வெளியூர் மாதிரியே இல்லை, அது ஒரு உள்ளூர் ஃபீல் இருந்துச்சு. இதில் ஒரு பெரிய ஒரு கூத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே ஒருத்தர் போலீஸ் உட்காந்து இருக்கார்ல, அவர் ஹாய் சொல்லிடுவோம், டாடா பை பை டாடா. அவர் என்னென்னா, இங்கே ஒருத்தர் ஆர்மி ஆஃபீஸர் வந்தார். ஆர்மி ஆஃபீஸர் என்னென்னா, வந்தவர் நாங்கள் இந்த மாதிரி இந்த ரூட்டில் வந்தோம், நாங்கள் மேப் போட்டு வந்தோம், இந்த முள்ளி ரூட் காட்டிடுச்சு, இந்த முள்ளி ரூட்லேருந்து நாங்கள் வந்து மேலே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அப்படின்னா ரிக்வஸ்ட்டே கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக வச்சுங்க, இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே விட்டுருப்பாங்க, அவர் மேலேயும் போயிருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனை எதுவுமே இல்லாமல். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒரு ஆர்டர் போடுற மாதிரி ஒரு மரியாதை இல்லாமல் தரக்குறைவான வார்த்தை யூஸ் பண்ணுறது. நார்த் இந்தியன் ஆஃபீஸர்ஸ் சரி, அதில் இன்னொரு பிரச்சனை, நார்த் இந்தியன் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி பேசும்போது அவர் ஹிந்தியில் கேட்டுக்கிட்ட வரத்தில் பேசுகிறாரு, அப்புறமேட்டு இங்கிலீஷில் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு. ஒரு ரெக்வஸ்ட் இல்லாமல் ஒரு ஆர்டர் போடுற மாதிரி பேசுகிறாரு. ஆர்மி ஆஃபீஸர் என்ன செக் போஸ்ட் ஓப்பன் பண்ண, இது வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு ஓப்பன் பண்ண முடியாது, பேட் இது பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. ரொம்ப நேரம் போராடி பார்த்தாரு, விடவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு ஐயர் ஆஃபீஸர்ஸ் அங்கேயும் கால் பண்ணி பார்த்து என்னதோ பண்ணி அதுக்கப்புறம் விட்டாங்க. அதனால் நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரோம்னா, நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம்னா ரெக்வஸ்ட்டே கேட்டோம்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை பண்ணி கொடுத்துருவாங்க. ஆர்டரை கேட்டால் பண்ணி தர மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஐயர் ஆஃபீஸர்ஸாக இருந்தாலுமே அவர் ஃபேமிலியோட அது இதோடு வந்தார், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். இதுக்கு மேலே அவருக்கு சொன்னேன் அப்படின்னா அவர் ரொம்ப கஷ்டம் வரும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கணும், எல்லாம் இருக்கும், எங்கே போனாலும் ரிக்வஸ்ட் கட்டணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு ஐயர் ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ பெரிய போஸ்ட்டுகள் இருந்தாலும் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவே நம்ம வந்து ஆர்டர் போட்டோம்னா கண்டிப்பாக பண்ணித்தர மாட்டாங்க. பண்ணித்தரதே அறகுறையாகவும் தப்பாகவும் பண்ணித்தரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது வந்து அதை நான் சொல்லணும்னு பதிவு செய்து நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஊட்டி வந்து போகிறோம். ஊட்டி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் தோன்ற விஷயம் என்னென்னா, மேக்ஸிமம் எல்லாமே டூரிஸ்ட் பிளேசஸ் தான். டூரிஸ்ட்காகவே மலை வாசஸ்தலங்களாக இருக்கிற எல்லா பிளேசஸுமே டூரிஸ்ட் பிளேசஸாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து தனியாக சிங்கிள் ரோடில் ஒரு அட்வென்ச்சரான விஷயம் என்னென்னா, சிங்கிள் ரோடில் தனியாக போயிட்டுருக்கும். ஆப்போசிட்ல எந்த வழியில் இருந்தாலும் எந்த வழியில் ஒரு சிங்கிள் ரோடு மாதிரி இருக்குது. சிங்களோட பெரும் யானைகள் நிறையா இருக்குது. இந்த யானை போட்டுருக்கு அந்த லத்தின்னு சொல்லுவாங்க, லத்தியில் கீழே நிறையா லத்தி கடந்துகிட்டே இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த லத்தியெலாம் நம்ம ஒரு பெருசாக ஒரு பொருட்படுத்தாமல் அப்படியே நான் பாட்டுக்கு ஜிகி ஜிகி ஜிகிச்சிக்கு போயிட்டுருக்கிறோம். எங்கே இது நடக்கும் தெரியல. யானை திடீர்னு குறுக்கள் நின்றுச்சு அப்படின்னா டைரெக்டாக வண்டி கொண்டு போய் அங்கே தான் நிற்போம். நம்ம மினிமம் 60 ஸ்பீடில் போயிட்டுருக்கோமா, அங்கே தான் கொண்டு போய் யானை ஏண்ட தான் போய் நிற்போம். எவத்தனாலும் யானை ஏடி போய் நின்றோம். ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாள் வந்து காட்டில் போயிட்டுருக்கும்போது, மலையில் போயிட்டுருக்கும்போது எந்த மலைன்னு தெரில, கொல்லிமலையாக திம்பம் மலையா மாசமலை எந்த மலைன்னு தெரில. அந்த மலையில் போயிட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் வண்டியில் போகும்போது தான் ஃபோன் பண்ணிக்கலாம், போடுறா ஃப்ளைட் போகிறேன், போயிட்டு பண்ணி ஒரு காட்டு பண்ணி வந்து குறுக்கள் வந்துருச்சு, நான் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சடனாக பிரேக் போட்டேன். ஓகேவா, சடனாக பிரேக் போட்ட உடனே பண்ணி பக்கத்துலேயே போய் தான் நின்னேன். அது வரைக்கும் நிற்கவே இல்லை, யானை இருக்கிற மாதிரி இருந்துச்சா, அப்படி எப்பா நீ தான் யானையில் மாட்டிட்டு வந்துட்டு போய் அவ்வளோ வேகம். அதனால் ஃபாரஸ்ட் எப்போ போனாலும் தூரமாக பார்த்து இன்னும் பிரச்சனை இல்லை, ஆனால் பக்கமாக இருந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு இருமல் தொண்டை கட்டி இருக்கிறதுனால இது ஒன்றும் இல்லை, அந்த இது நம்மளுக்கு சூட் ஆகலை. என்னன்னா கிளைமேட் சேஞ்சஸ் இருக்குல்ல, நம்ம ஹீட்டில் இருந்து அடுத்த கூலிங் வந்து அடுத்த கூலிங்லேருந்து ஹீட்டுக்கு போகும்போது கிளைமேட் சேஞ்சஸ் கொஞ்சம் செட் ஆகலை. ஆனால் இருந்தாலும் அதனால இருமல் நான் என்ன சொல்ல வந்தது மறந்துட்டு பாருங்க. ஊட்டி போகிறோம். ஊட்டி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்குமே என்ன தோன்றது என்ன அப்படின்னா, கோல்டு மலை அதுதான்.
நம்ம தெற்கில் இருக்கிற இந்த மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் ஊட்டி அப்படின்னா நீலகிரி ஊட்டி உதக்க மண்டலம் எல்லாம் ஒரே தான் சொல்லுவாங்க. நீலகிரி என்ன சொல்ற நீலகிரி மாவட்டம் சொல்லுவாங்களா, நீலகிரி மாவட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். உதக மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊட்டி அப்படின்னாலும் உதக மண்டலம் அப்படினாலும் நீலகிரி அப்படின்றது ஊட்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஒரு நகராட்சி பகுதின்னு சொல்லுவாங்க. நீலகிரி மாவட்டத்தில் ஒரு நகராட்சி பகுதி தான் ஊட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா இடத்தையும் ஊட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஊட்டி போனவுடனே அந்த பிளேஸ் இந்த பிளேசஸ்ன்னு எல்லாம் அந்த ஊட்டி போன உடனே தான் அங்கேருந்து ஊட்டி எங்கேன்னு கேட்டால் ஊட்டி பெஸ்ட்டுன்னு தவிர எல்லா இடமும் ஒரு சின்ன சின்ன பிளேசஸை சொல்லுவாங்க. அதனால் ஊட்டி அப்படின்னாவே இது பண்ணுவாங்க. நம்ம இங்கே வந்து மக்கள்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வச்சுக்கோங்க ரொம்ப ஹைட்டாக இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஹைட் ஷார்ட்டாக தான் இருப்பாங்க. மலையில் எப்பவுமே மலையில் பிறக்கிற ஒரு குழந்தை இதுவாக இருக்கும் அவங்க வந்து ஹைட்டு எப்பவுமே ஷார்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. எல்லாமே காஃபி பெரிய ஒரு தொழில்னு என்ன சொன்னோம்னா ஊட்டி அப்படின்னாவே காஃபி தான். ஆஹா சன்லைட் சூப்பராக அடிக்குதப்பா வெயில். நம்ம தனியாக போகிறதுக்கு ஒரு இது பயத்தொழியும் போயிட்டுருக்கோம். லத்திலாம் அங்கே கிடக்குது. ஊட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா ஊட்டி எப்போவுமே ஒரு கூலிங்கான பிளேஸ் தான். இப்போ தமிழ்நாட்டில் உயரமான ஒரு மலைப்பகுதி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது ஊட்டியில் தான் இருக்குது. அதனால் ஊட்டி வந்து ரொம்ப டூரிஸ்டர்ஸ்க்கு பைக் ரைடர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேசஸ். ஏன்னா மலைப்பாதை ஃபுல்லாக வளைவு நெளிவாக இருக்கும். அந்த மலைப்பாதையில் மேலே ஏறி வர மாதிரி இருக்கும். அடுத்து இங்கே மலையில் ஏறும் பொழுதும் சரி எந்த பக்கம் வந்தாலும் காப்பி அந்த தேயிலை தோட்டத்தை அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பிரமிப்ப ஒரு ரம்மியமான ஒரு நிகழ்வாக இருக்கும். அடுத்து இந்த யூகலிப்டஸ் மரம் அந்த நீலகிரி மரம் இருக்குல்ல, நீலகிரி மரம் அந்த பைன் மரம் அதெல்லாம் ஹைட்டு ஹைட்டு நீளமாக இருக்கும். ஆனால் நாகை போகிறதெல்லாம் சிங்கிள் ரோடு அப்படிங்கிறதுனால இங்கே வந்து எதுவுமே பார்க்க முடியாது. நம்ம எல்லாம் சிங்கிள் ரோட்டில் போயிருக்கோம். எந்த இடத்துல யானைக்கிட்ட மாட்டி அடியாக போகிறோம்னு ரொம்ப சுத்தமாக தெரியல. அந்த அளவுக்கு தான் நம்ம போயிட்டுக்கிறோம். இது வந்து இங்கே டூரிஸ்ட் பிளேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஊட்டியில் ஊட்டி ஏரி ஒன்று, அடுத்து ஊட்டி ஏரி இருக்குது, அடுத்து பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது, தொட்டப்பட்டா இருக்குது, அடுத்து எம்ராய்டி ஏரி இருக்குது. இந்த ஏரிங்கெலாம் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மலைப்பகுதியில் சுற்றி மலை இருக்கும். மலையிலேருந்து வர தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல தேங்கி நிற்கும். அதாவது ஒரு மலை திட்டு அடுத்து கீழே இன்னும் மலை இருக்கும். அந்த திட்டு நிற்கிற அந்த மலையிலேருந்து நிற்கிற திட்டில் இருக்குல்ல அந்த திட்டுலாம் ஒரு ஒரு ஏரியை உருவாக்கி வச்சுருப்பாங்க. இதனால இங்கே மலைப்பகுதியில் ஊட்டியில் எதுவும் சொல்லப்போனால் ஏரி அதிகமாக இருக்கும். அடுத்து முள்ளியிலேருந்து போகிறோம் அப்படின்னா அங்கே மற்ற மலையில் இல்லாத அளவுக்கு இதில் ஒரு 57 வளைவில் எதுவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது சின்ன ரோடு, அதனால நம்மளுக்கு அது பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்கான்னு தெரில. அதனால் யானை அதிகமாக இருக்கும். அதனால் அது கொஞ்சம் நான் தனியாக போயிட்டு இருக்கிறதுனால மேக்ஸிமம் சோலர் ரைடு அப்படிங்கிறதுனால தனியாக போயிட்டு இருக்கோம். அது வண்டியில் அது இல்லை, நல்லா வளைவு நிலையாக இருக்குது. ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு தனியாக அது ஒரு ஃபீல். அந்த தனியாக போயிட்டு இருக்கிறப்போ அந்த வளைவு நிலையாக வரும் பொழுது அந்த வண்டி சன்னாக கட்டிங்ஸ் இருக்கும். அது மாதிரி சூப்பராக இருக்குது. இது இந்த ரோடே பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வளைவு தான். இந்த மஞ்சூர் மலை இந்த வரும் பொழுது இந்த மஞ்சூர் மலையேற்றமாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற அந்த நீர்த்தேக்க பகுதியாக இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அடுத்து ஊட்டியில் பார்க்க வேண்டிய இடத்த மறந்துட்டு பாருங்க. அடுத்து ஊட்டியில் அந்த முதுமலை நேஷனல் பார்க்கு, ரோஜா பார்க்கு, காபி தோட்டம், காபி தோட்டத்து ஃபேக்ட்ரி, அப்புறம் ஸ்டீஃபன்ஸ் சர்ச்சை ஏதோ, அப்புறம் பைகாரா அது கல்கட்டி. நாம் இப்போ பார்க்க போகிறது பைகாரா கல்லட்டி, அப்புறமேட்டு இந்த மாரியம்மன் கோயில் அப்படின்னு இருக்கும். அடுத்து ரயில் பயணம் இதில் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரயில் பயணம் இந்த மஞ்சூர் இந்த ஏறிட்டு அங்கே ஊட்டியிலேருந்து ஊட்டிட்டு மேட்டுப்பாளையம் இந்த ரயில் பயணம் வந்து சூப்பராக இருக்கும். நிறையா ஷூட்டிங் பிளேசஸ் வேற இங்கே இருக்குது. அதெல்லாம் ஷூட்டிங் பிளேசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நிறைய இருக்கும் ஷூட்டிங் பாயிண்ட்லாம். இப்போ நம்ம போயிட்டுருக்குறது ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கோம். நம்ம கொஞ்சம் பார்த்து நிதானம் போகிறது பெஸ்ட்டு. வந்துருச்சு நீர்மீன் திட்டம், வந்துருச்சு நீர்மீன் திட்டத்துக்கான இதெல்லாம் போட்டிருக்கேன். அங்கே பார்த்தோம்னா அந்த இது ஊத்துறது அப்படியே தெரியுது நல்லா அழகாக. நீர்வீழ்ச்சி ஊத்துறது அந்த நீர்வீழ்ச்சி வந்து அழகாக தெரியுது. அதனால் பக்கத்தில் வந்து நம்ம வந்துட்டோம், நெருங்கி வந்துட்டோம். கரண்ட் மின்சாரம் உற்பத்தி செய்கிற இடத்துக்கு வந்து தலகுந்தா உற்பத்தி செய்கிறதுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். வந்தாச்சு பார்ப்போம். அடுத்து இப்போ நம்ம வந்து தலகுந்தா போகிறோம். இந்த தலகுந்தாவில் இந்த நீர்மின் திட்டம் இருக்குல்ல, அந்த நீர்மின் திட்டத்துக்கு வந்து இந்த கனடியன் அரசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லூர் டேமில் நேற்று போகும்போது பார்த்தேன். அந்த கனடா அரசு கூட அந்த ஃபாரினர்ஸ் தான் நம்ம ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது கனடா அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க போல. அதிலேருந்து அந்த தலகுந்தானையோட நீர்மின் திட்ட தேக்க நீர்மின் திட்டத்துக்கு அவங்க பண்டு வந்து கொடுத்துருப்பாங்க போல. அதை வந்து அந்த இதுக்கு தான் போக போகிறோம், அணைக்கு தான் போக போகிறோம். இந்த தலகுந்தாவுக்கு போனோம் அப்படின்னா வச்சுக்கேன் அங்கே என்னென்னா படுகா லாங்குவேஜ் பேசுவாங்க. இந்த படுகா அப்படின்னு உடனே யார் ஞாபகம் வரவங்க பார்த்தா சாய் பல்லவி ஞாபகம் வருவாங்க. ஊட்டியில் வந்து இந்த மாதிரியான லாங்குவேஜ் பேசிட்டு இருந்தாங்க படுகர் இனம் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த படுகா லாங்குவேஜஸை பேசுறத கொஞ்சம் கேட்கணும்னு ஒரு ஆசை. ஐயப்ப கோயில் போயிட்டு வராங்களே சுவாமியே சரணவையப்பா, இந்த படுகா லாங்குவேஜ் பேசுகிற மக்கள்கிட்ட பேசி அந்த ரெக்கார்ட் பண்ணணும்னு ஒரு சின்ன ஆசை. அதனால் அதுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவோம்.
ஆனால் இது என்னன்னா பைபாஸில் இப்போ சரி பைபாஸ் இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஊரை பார்க்கவே முடியாது. அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அங்கே பால் சுற்றுறோம் அப்படி தான் இருக்குமே தவிர, இங்கே வந்து நம்ம ரோட்டோரத்துலேயும் ஊர் இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த ஊர் ரோட்டோரத்தில் ஊர் இல்லாத ஒரே ஒரு ஏரியானா இந்த ஏரியாவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோட்டோரத்தில் எந்த ஒரு ஊருமே இருக்காது. இங்கிருந்து ஊட்டிக்கு போகிற வரைக்குமே சின்ன ஊர் மஞ்சூர்னு இருக்கும், அது விட்டு அடுத்து ஊட்டி தான். கேப்பில் என்ன ஊர் இருக்கும் என்ன ஏது எதுவுமே தெரியாது. ஏன்னா மஞ்சூர் தான் அடுத்து பெரிய ஊர். இந்த இதில் இங்கே எங்கேயுமே ஊர் இல்லை அதுதான்ங்கிறது. ஆனால் அதனால அது தலகுண்டா போனோமா அந்த படுகை லாங்குவேஜ் இது பண்ணுவோம். இப்போ தலகுண்டா வந்த உடனே இதெல்லாம் என்னன்னா இங்க முள்ளியில இங்கிருந்து போகும்போது நெட்ஒர்க் கிடைக்கிறதுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஜியோ ஏர்டெல் எதுவுமே நெட்ஒர்க் கிடைக்கிறதுல, அதனால இங்க நெட்ஒர்க் கிடைக்காது. அதுக்கு ஏற்ற மாதிரி கனெக்டிவிட்டி வைஃபை காலிங்க ஏர்டெல் ப்ளூடூத் காலிங் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டியில டிராவல் பண்றீங்க வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரே மாதிரி இப்போ நெட்ஒர்க் கிடைக்காத இடத்துலங்களாம் வந்துட்டு அப்புறமேட்டு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சோம், இல்லை ஏதாவது ஸ்லிப் ஆகிட்டோம் மிஸ் ஆகிட்டோம் கீழே விழுந்துட்டோம் அந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இருபதாம் விதமா அந்த மாதிரியான டைமிங்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும். அப்பா அதான் அங்கே பாருங்க கல்லெல்லாம் சரிஞ்சு விழுந்து கிடக்குதுரா சேட்டம். அப்போ வந்து தலகுந்தாங்கிறது ஒரு சின்ன குட்டி கிராமம் தான். இதோடய இருந்து இதுலேருந்து நான் கல்கத்தி வெளியாக அப்படியே ஊட்டி போனங்க அப்படின்னாவே அந்த கல்லட்டியில் இந்த போனோம் அப்படின்னா அந்த இந்த மரம் இருக்குது, என்ன மரம், நீலகிரி மரம், அப்புறம் அந்த பைன் மரம், அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியும். அதனால் அந்த பைன் மரத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். இதெல்லாம் வேறு ஊஞ்ச மரம் பொறிச்ச மரம் தான் இருக்குது, தவிர அந்த சின்ன சின்ன முள் தான் இருக்குது. அந்த ரூட்டில் அது சூப்பராக இருக்கும். அந்த மாதிரியான இடம் இப்போ நம்ம போகிறது எல்லாமே. இது அடுத்து என்னென்னா இங்கெல்லாம் அந்த மலையிலேருந்து வர தண்ணியை தேக்கி தேக்கி வச்சுருந்து அதை ஏரியா மாற்றி அதாக பாருங்கள் ஃபால்ஸ் தெரியுது வெள்ளை கலராக அப்படியே சின்ன ஒரு ஓடை மாதிரி தெரியுது பாருங்கள். அந்த இதெல்லாம் எப்படி இதெல்லாம் உருவாக்குறதுக்கு இந்த மலையை ஒரு நகரமாக மாற்றுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்திருக்கும். இப்போ வந்து கிபி 15ஆம் நூற்றாண்டுலேருந்து 18ஆம் நூற்றாண்டில் திப்பு சுல்தான் கிட்ட வந்ததுலேருந்து அடுத்து காபி தோட்டம் தேனி தோட்டம் ஆஹா டோல்கேட் வந்து விட்டது பிடிச்சி விட்டாங்களா நிறுத்துவாங்க என்னென்னு கேட்குறாங்க, என்னென்ன கேட்குறாங்கன்னு தெரியும் முன்னாடி போட்டுவான்னு சொல்கிறாங்க. போய் போட்டுட்டு வருவோம், என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அதெல்லாம் எடுத்து கொடுப்போம். ஓகே டாக்குமெண்ட் கேட்பாங்க. இந்த செக் போஸ்ட்டில் தலகுந்தாவோட அந்த டேமு டேம் வியூ பாயிண்ட்டு அதெல்லாம் பார்த்தோம்னா நீர்மின் ஆற்றல் சக்தி மூலிமா இங்கே கரண்ட் எடுக்கிறாங்க, நான் எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் குடிநீருக்கும் அந்த பைப் போட்டிருக்காங்க பாருங்கள், குடிநீருக்கும் இங்கிருந்து தான் எடுத்து செல்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். செக் போஸ்ட்டில் வந்து ஆதார் கார்டு நம்பரு லைசன்ஸ் நம்பரு அதெல்லாம் எழுதிக்கிட்டாங்க, ரைட் பண்ணி எழுதிக்கிட்டாங்க. டவர் கிடைக்காதனால நம்மளுக்கு டாக்குமெண்ட் கிடைக்கல. ஒரு மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன், அதை எடுத்து காமிச்சேன். சரி நான் உடனடியாக இது காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஆன்லைனில் எடுத்து பார்க்குறேன், வரவே மாட்டேன்னு அட என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் நம்ம வந்து அதுக்கப்புறம் நான் இங்கேயும் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் லைசன்ஸ் ஆதார் கார்டு எல்லாமே எடுத்து காமிச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நான் டிஜிட்டல் வேலெட்டில் போட்டு வச்சுருந்தேன் அதை எடுத்தேன். அது எங்கே எங்கே ஃபோனுக்கே டவர் கிடைக்கல, 2G அப்புறம் ஏர்டெல் அந்த இடத்துல கிடைக்கும் போய் பாருப்பா அப்படின்னு சொன்னாங்க. முதல் விளைவாக பாலம் வந்து விட்டது. பாலம் இங்கிருந்து இந்த இதை பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். இதுதான் தண்ணி நிறையா தண்ணி போயிட்டுருக்கோம். அந்த இடம் சலசல சலசல சவுண்டு அது தலகுந்தாவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, அதுக்குள்ளே இவங்க வந்ததுனால நம்ம தலகுந்தாவை மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். தலகுந்தாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா தலகுந்தா வந்து போகப்பா தலகுந்தாவை பற்றி மறந்து போயிட்டுனால தலகுந்தா நம்ம அடுத்து இந்த போலீஸ்கார் கொஞ்சம் அந்த டூரிஸ்ட்லாம் வந்தாங்களா இன்னும் டிராவலர்ஸ் பைக்கில் வந்தாங்களா அவங்க பண்ண கொஞ்சம் அப்செட்டில் பெரிய ஒரு மனோலஜல் பண்ணி விட்டாங்க. என்னென்னா ஒருத்தர் வந்து எதுக்கு செக் போஸ்ட்டில் நீங்கள் நிறுத்துறீங்க, இன்னொருத்தர் போலீஸ்கார் மேலே ஏதோ டச் பண்ணாங்களே அவங்க வந்து பெரிய இது பண்ணுறாங்க. அவங்க வந்து நிறுத்தின உடனே அந்த போலீஸ்கார் வந்து அவங்க பிளாக் பண்ணி எடுத்து சொன்னதும் ஏன் அவங்க வந்து கொஞ்சம் சண்டை பண்ணாங்களா அதில் கொஞ்சம் கடுப்பு சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக முடியல. வளைவு வளைவு இப்போ வந்து அடுத்து போக போகிற இடம் மஞ்சூர். மஞ்சூர் போக போகிறோம். ஊட்டியோட ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ், ஒரு கூலிங் பிளேஸ், ஒரு கூலஸ்ட் பிளேசஸ் அப்படின்னு சொன்னோம்னா மஞ்சூர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து வந்து தலகுந்தாவுக்கு அடுத்து மஞ்சூர் போக போகிறோம். மஞ்சூரில் என்னென்ன இருக்குது எது இருக்குது என்னன்னு தெரில, ஆனால் இங்கேருந்து பார்த்தா மழை வந்து சூப்பராக இருக்குது. மழையை வந்து ரசிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா மஞ்சூர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் வியூ பாயிண்ட்டு. மலையேற்றம் பைக்கில் மலையேற்றம் வர்றவங்க இந்த ரூட்டை கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஒரு தடவையாவது இந்த ரூட்டில் வந்து ஊட்டி வரும்போது ஒரு தடவை இந்த ரூட்டில் வரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இந்த ரூட்லேருந்து போனீங்க அப்படின்னா அது என்ன சொல்கிறது உங்களோட டிராவலருக்கு ஒரு முழு திருப்தியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். அந்த அளவுக்கு ஒரு ஹில் எக்ஸ்பீரியன்ஸு சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி ஒன்று பெருசாக ஒன்று இருக்காது. ஹில் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும். இங்கெல்லாம் ஏடிஎம்கே டிஎம்கே கட்சிகள் தான் பெரிய வலுவான நிலையில் இருக்கிறது போல். அடுத்து
ஊட்டியில் இன்னும் என்னத்தை பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னப்போ பிக்கப்பில் வந்துட்டு இருக்குது. இங்கே மஞ்சூரில் இங்கே போகும்போது நம்ம தலகுந்தாவில் தான் எங்கேயும் பார்க்கல. இப்போ மஞ்சூரில் போகும்போது படுகால் லாங்குவேஜ் கண்டிப்பாக நம்ம வந்து பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அப்படின்னா கண்டிப்பாக பேசணும். ஏன்னு தெரில, ரொம்ப இதாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா, 47 ஹேர்பின் பெண்டு அந்த ரூட்டில் போயிடுவோம். அந்த 47 ஹேர்பின் பெண்டுலையுமே இந்த மஞ்சூர் போகிற வழியில் யானைகள் வந்து யானைகளோட லத்தி எச்சம் சொல்லுவாங்களே அது இருந்தே இருக்குது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக போகிறது பெஸ்ட். ஏன்னா அந்த மாலை நேரத்தில் இந்த சாயங்கால நேரத்தில் கண்டிப்பாக யானைகள் வந்து ரோட்டுக்கு இறங்கும். யானைகளோட இது அப்படி தான். அதனால் சாயங்கால நேரமும் அடுத்து காலையில் வந்து யானைகள் வந்து ரோட்டில் இறங்குறது வந்து எப்பவுமே எதிர்ச்சி ஒன்று தான். அதனால் நாம் கொஞ்சம் சேஃபாக சீக்கிரம் போய்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வண்டிகளை நிறைய இல்லை, யானை எப்படி ஏறும்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு நிமிஷம் அதான் நின்றுட்டுருவோம். அவங்க ஆப்போசிட்ல வரவங்க சர்மம் வந்துடுவாங்க, டப்புன்னு ஏறி இருக்கும், அவங்க கொண்டு போய் இறக்கி குத்திடுவோம். அப்போ வந்து நம்ம ரொம்ப ஆபத்தான ஒரு நிலைக்கு வந்து கண்டிப்பாக தள்ளப்பட்டுருவோம் அப்படிங்கிறது அந்த ட்ராவல் பண்ணும்போது இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஆனால் இருந்தாலும் ஜாலியாக இருக்கும். மஞ்சூரில் என்னென்னா, மஞ்சூரில் டீ காஃபி வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த கூலிங்க்கும் அதுக்கும் நம்ம போகும்போது மஞ்சூர் சைடில் மஞ்சூர்லேருந்து அடுத்து ஊட்டி போகிற அந்த கேப்பில் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். அது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அது எப்போவுமே ஒரு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்தெல்லாம் நின்று ரசித்து இது பண்ணிட்டு அது என்ஜாய் பண்ணிட்டு அதை போகிற அந்த இது இருக்குல்ல, அதுவே ஒரு இதை சுகத்தை கொடுக்கும், ஒரு சுகமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். முன்னாடி ஒரு கார் போயிட்டுக்கு, நம்ம காரை ஓவர்டேக் பண்ண போகிறோமா இல்லை காருக்கு பின்னாடியே போக போகிறோமான்னு தெரியல, அது போக போகிறோம். அடுத்து மஞ்சூர் போயிட்டு அடுத்து ஊட்டி போக போகிறோம். ஊட்டி போயிட்டு இப்போ ஊட்டியிலேருந்து அடுத்து எங்கே என்னன்றது ஊட்டிக்கு போனால் தான் தெரியும். போகிறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிரங்களாட்டுருக்குது, என்ன பண்ண தெரியல. இப்போ இதில் வேறு இதுலேயும் சார்ஜ் இல்லை, ஃபோனில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பவர் பேங்கில் சார்ஜ் இல்லை, அடுத்து இதுலேயும் சார்ஜ் இல்லை. அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மலையை பார்த்தாவே சூப்பராக இருக்குல்ல. இந்த வண்டி பின்னாடி போனாவே நமக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, முன்னாடி வியூ பாயிண்ட்ஸை கரெக்டாக நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் முன்னாடி மேலே சைன் சைன் போய்ட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவருக்கு ஒரு சைடு விட்டுருப்பா விடமாட்டேன் அப்படின்ட்டாரு. சைடு விட்டுற மாதிரி இல்லை, நம்ம எடுத்து ஓட்டை பண்ணுறா சேர்த்து ஓட்டை. ஆனால் இருந்தாலும் இப்படியே போய்ட்டு அது நல்லா தான் இருக்குது. சரி விடுங்க, அவர் போட்டோம் நம்ம இயற்கை ரசிக்கணும் அப்படின்ட்டு அவர் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரல. அதனால் நம்ம வந்து ஜாலியாக நல்லா ஜிக்கு ஜிக்கு ஜிக்கின்னு போகலாம், இன்னும் தப்பு இல்லை. இந்த இடமெல்லாம் தார் ரோடு போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். மழை வரும், கல்லுகள் தடமாக இருக்கும், ஓட்டவே முடியாது வண்டி. அந்த பாலமலை ட்ரிப்பு போனோம்ல அந்த மாதிரி ரூட்டாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப கண்டிச்சு மோசமான ஒரு இடமா தான் இருந்திருக்கும். இப்போ வந்து அப்படியே ரோடெலாம் நல்லா போட்டு நல்லா ஜம்முன்னு வச்சுருக்காங்க, போகிறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தம் 47 ஹேர்பின் பெண்டு, பெரிய அளவுக்கு ரோடு பைபாஸ் ரெண்டு வண்டி போகிற அளவுக்கு நல்லா ஒரு சிங்கிள் ரோடாக போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு அனுபவிச்சுட்டே போகலாம். எத்தனாவது பெண்டுப்பா அது, எத்தனாவது பெண்டுன்னு போட்டு வைக்கலையே எங்கேயுமே போட்டு வச்சுருந்தா கூட பார்க்கலாம். அதனால் நம்ம வந்து மஞ்சூர்லேருந்து போகிறோம் அப்படின்னாவே அது ஒரு மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு நல்லதாக இருக்கும். அடுத்து மஞ்சூர்லேருந்து அடுத்து ஊட்டி போக போகிறோம். ஊட்டியில் என்னென்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லை. ஊட்டி அடுத்து அங்கே போக போகிறோம். அது இல்லை, 47 ஹேர்பின் பெண்டு இருக்குது, இது வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வீடியோ வந்து லென்த்தாக போயிடும், அதாவது நம்ம போட்டோம்னா வச்சுக்கேன் லென்த்தாக போணுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அடுத்த வீடியோவை ஷேர் பண்ணி இது பண்ணி போடுவோம். அடுத்து இந்த மஞ்சூரில் இந்த ஹில்ஸோட வியூவே ஒரு சும்மா ஒரு மியூசிக்கல் வீடியோ மாதிரி நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.